இப்போ கூட இன்னைக்கு வந்து ஏதோ தொழிற்சாலை நேற்று தாங்க கையெழுத்து போட்ட தொழிற்சாலை வரலன்னு ஒரு கதையை ஒன்று உருட்டிட்டு இருக்காங்க எதிரணியினர். தமிழகத்துக்கு ஒரு தொழிற்சாலை வருவதில் பாஜகவுக்கு என்ன ஒரு ஒரு பிரச்சனைன்றது தெரியல. மிகப்பெரிய ஒரு சாதாரணமாக இந்த எளியநடையில் சொல்லணும்னா வைத்தறிச்சல் தான் சொல்லணும். இது தமிழகத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு தொழில் முதலீடு நிச்சயமாக வருது. 1500 கோடி, 1600 கோடி, 6000 வேலைவாய்ப்புகள், ஓன்ஹாய் நிறுவனம். நீங்கள் ஒரு சில செய்தித்தாள்களில் வேற பேர் மாறி வந்ததுனால அந்த நிறுவனம் வந்து ஏதோ இன்றைக்கி நாங்கள் தமிழ்நாடு நாங்கள் அந்த நிறுவனம் சொல்லலைங்களா சார்? நாங்கள் சொல்கிறது என்னோட இதில் இந்த ரொம்ப தெளிவாக போட்டிருக்கோம். நேற்று ப்ரெஸ் ரிலீஸும் நல்லா தெளிவாக போட்டிருக்கோம். ராய்ட்டர்ஸ் நிறுவனம் அதை தவறாக வேறு ஏதோ மாற்றி போட்டுருக்கீங்க, வேறு பேரை போட்டிருக்காங்க. அந்த நிறுவனத்துக்கிட்ட போய் நீங்கள் வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரீங்க கேட்டால் அவன் இல்லைன்னு சொல்லுவான். யார் எந்த நிறுவனம் வருதோ அந்த நிறுவனத்துக்கிட்ட போய் நீங்கள் கேட்கணும். ஆனால் அது கூட இது வந்து செய்தித்தாள்களில் தவறான வந்து செய்தி, அது அவங்க இல்லைன்றாங்க, அது வேறு விஷயம் விட்டுருங்க. ஆனால் தமிழகத்துக்கு வர ஒரு மிகப்பெரிய முதலீடு இந்திய அளவில், அதுவும் இந்த ஃபாக்ஸ்கானோட சேர்மன், அது ஹானாயோட சேர்மன் திரு யங் லியூ அவர்கள் நேற்று வந்து அரை மணி நேரம் நமது முதலமைச்சரில் இன்னும் அதிகமான முதலீடுகள் இந்த தமிழகத்தில் வரும், கொண்டு வந்து காட்டுவோம் என்று நான் அந்த உறுதியை இங்கே அளிக்கிறேன் சார்.